வணக்கம் விவசாய நண்பர்களே, நம்ம ப்ராடக்ட் சீரீஸ் வந்து பார்த்துட்ருக்குறோம். மொபிடெக்கோட ப்ராடக்ட் சீரீஸ் பார்த்துட்ருக்குறோம். அந்த ப்ராடக்ட் சீரீஸில் நம்ம புதிதாக அறிமுகப்படுத்துகிற ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா, எம்எஸ்ஒன் ப்ளஸ் ப்ரோ அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்டை அறிமுகப்படுத்துகிறோம். அந்த ப்ராடக்ட் பார்த்திங்க அப்படின்னா, என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் செய்யும், அது என்னென்ன மாதிரி ஃபீல்டுக்கு செட் ஆகும், அதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த எம்எஸ்ஒன் ப்ளஸ் ப்ரோ அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒயர்லெஸ் மோட்டர் கண்ட்ரோலருங்க. அந்த ஒயர்லெஸ் மோட்டர் கண்ட்ரோலர்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செல்ஃபோன்லேருந்து தோட்டத்தில் இருக்கிற மோட்டரை ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். அது இல்லாத அப்ளிகேஷன்ஸ், நம்ம ஸ்மார்ட் ஃபோன் அப்ளிகேஷன்ஸ்லேருந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம், வெப்பிலேருந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து மோட்டர் மட்டும்தான் ஆன் பண்ணணும், எனக்கு நான் வெளிநாட்டில் இருக்கிற, வெளியூரில் இருக்கிற, வெளி மாநிலத்தில் இருக்கிற அப்படிங்கிற ஃபார்மர்ஸ்க்கு வந்து இந்த மாடல் வந்து செட் ஆகும். இந்த சிஸ்டம் 2G 3G 4G LTE அப்கிரேட் டு 5G கண்ட்ரோலரோடு வரும். அது பார்த்திங்கன்னா, என்ன வோல்டேஜ் வருது, EB-லேருந்து என்ன வோல்டேஜ் வருது, மூணு ஃபேஸில் என்ன ஆம்ஸ் எடுக்குது, அது எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். அது இல்லாத ஸ்மார்ட் வியூங்கிற ஒரு டெக்னாலஜி அதில் இன்டகிரேட் பண்ணிக்கிறோம். அந்த ஸ்மார்ட் வியூ இன்டகிரேட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, என்ன பவர் கன்செப்ட் பண்ணுது, என்ன வாட்ஸ் உங்களுக்கு கன்சியூம் பண்ணியிருக்குது, எல்லாமே தெரிஞ்சிடும். அது இல்லாத வோல்டேஜ் கிராஃபும் அதில் நம்ம வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். அந்த செட்டிங்ஸோடு அதில் வருதுங்க. அதில் என்னென்ன மாதிரி அக்சரிஸ் இருக்குது, அது கூட என்னென்ன மாதிரி அக்சரிஸ் வரும், அது என்னென்ன மாதிரி ஃபியூச்சர்ஸ் அதில் இது பண்ணியிருக்குது, அதை பற்றி உங்களுக்கு எல்லாமே காமிக்கிறேங்க. அந்த எம்எஸ்ஒன் என்க்ளோசர் செட்டப் பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி தான் வரும். உங்களுக்கு நான் கார்ட்டன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் காமிக்கிறேங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த செட்டப்பில் வருங்க. இது பேக் லோட் ஆகி வரும் எம்எஸ்ஒன் ப்ளஸ் ப்ரோங்கிற மாடலில். இதில் டிஃபால்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டெனா வந்துடுங்க. ஜிஎஸ்எம் ஆண்டெனா வந்து நான் உங்களுக்கு ஆண்டெனா சொன்ன ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த ஜிஎஸ்எம் ஆண்டெனாஸ் வருங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஒயரிங் கிட்டு. இந்த ஒயரிங் கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஆன் அண்ட் ஆஃப் ஃபங்க்ஷனோட வருங்க. அது இல்லாத பார்த்தீங்கன்னா, 3-phase சப்ளை சென்ஸ் பண்ணுறக்கூட சென்சிங் சர்க்கியூட் இதோட வருங்க. அது இல்லாத லூப்பிங் ஆப்ஷனுங்க, ஈஸியாக அன்பிளக்கு பிளக் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸோட தான் வந்துருங்க. இந்த லூப்பிங் கனெக்ட் நீங்கள் போட்டு விட்டுட்டு நார்மலாக நீங்கள் மேனுவலாக ஆன் பண்ணிக்கிற மாதிரி, ஆஃப் பண்ணிக்கிற மாதிரி சிஸ்டம் வந்துருங்க. இதுக்கோசம் நீங்கள் போய் எலக்ட்ரீஷன் கூப்பிட்டு அந்த வேறு மாற்றி கொடு, இந்த வேறு மாற்றி கொடுங்கிறது வேண்டியதில்லை. அது டிஃபால்ட்டாக மொபிடெக்கோட எல்லா ப்ராடக்ட்லேயும் இந்த செட்டப் டிஃபால்ட் வந்துருங்க. அதோட ஒயரிங் கிட் நம்ம கொடுக்குறங்க. 1 meter லென்த் இருக்கிற ஒயரிங் கிட் கொடுக்குறோம். அது இல்லாத பார்த்தீங்க அப்படின்னா, 3 phase ஆம்ஸை சென்ஸ் பண்ணுறக்கோசரம் RIB 3 CT கைல்ஸ் நம்ம கொடுக்குறோம். இது அப் டு பார்த்தீங்க அப்படின்னா 30 amps வரைக்கும் நம்ம டிஃபால்ட்டாக கொடுக்குறோம். அது இல்லாத பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நாம் சேஃப்டி இதுக்கோசரம் பார்த்தீங்க அப்படின்னா, ஹை வோல்டேஜ் ஃபியூஸ் ப்ரொடக்டர் கொடுக்குறேங்க. இந்த பார்த்தீங்கன்னா 3 phase ப்ரொடக்டர் கொடுக்குறோம். இந்த ஃபியூஸ் ப்ரொடக்டர் ஃபெயிலியர் ஆனால் கூட ஈஸி அன்பிளக் அண்ட் பிளக் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸோட தான் கொடுக்குறேங்க. த்ரூ கனெக்டரோட ஆப்ஷன்ஸோட கொடுக்குறேங்க. ஓகேங்களா? இந்த இதில் பார்த்தீங்கன்னா 3 phase ஃபியூஸ் கொடுத்துருவோம். அந்த 3 phase எந்த ஃபியூஸ் போயிருக்க அப்படி நீங்கள் பிளக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்கேஸ் ஆஃப் லைட்னிங்கில் வரும்போது இந்த ஃபியூஸ் 90% போயிடும். அதுக்குள்ள செட்டப்ஸோட தான் நான் இதில் கொடுத்துருக்குதுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பேர் ஃபியூஸ் வந்து நான் கொடுத்துட்றேங்க. ஃபேர் ஃபியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா, 6 numbers வந்து ஃபேர் ஃபியூஸ், 2 times யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஃபேர் ஃபியூஸ். இதில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் அவைலபிள் தாங்க, எல்லா இதுலேயும் கிடைக்கிற மார்க்கெட்டில் அவைலபிள் கிடைக்கிற ஆப்ஷன்ஸோட தான் இதில் வருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, மவுண்டிங் ஸ்க்ரூ கொடுத்துட்றேங்க. நீங்கள் இன்கேஸ் நீங்கள் ஒரு வாலில் ட்ரில் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு இதில் உட்டன் பாக்ஸில் ட்ரில் பண்ணாலும் சரி, அதுக்குள்ள மவுண்டிங் ஸ்க்ரூ, அதுக்குள்ளான உட்டன் பிளாக்ஸு நான் கொடுத்துட்றேங்க. அது கூட பார்த்தீங்க அப்படின்னா, மாஸ்டர் கண்ட்ரோலருங்க. இதுதான் அந்த கண்ட்ரோலருங்க. எம்எஸ்ஒன் ப்ளஸ் ப்ரோங்கிற ஒரு இந்த கண்ட்ரோலர் வந்தோம். இந்த கண்ட்ரோலர் இது ஆப்ஷன்ஸோடு வருங்க. அதில் வந்து பேட்டரி பேக்கப் வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துருவோம். இந்த பேட்டரி பார்த்தீங்க அப்படின்னா, 2000 mAh பேட்டரி வந்து இந்த பின்னாடி உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்துடும். இது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது இதில் பிளக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன்ஸ் இப்படி பவுன் பண்ணிக்கலாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாடி ஆன் ஆஃப் பண்ணிக்கிறக்குன்னு ஆன் ஆஃப் சுவிச்சஸ் வந்து இதுலேயே இருக்கும். இன்கேஸ் எனக்கு வந்து நான் ஒரு 10 நாளைக்கு யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா, இது ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இங்கேயே நம்ம சிம் கார்டு போட்டுக்கிற ஆப்ஷன்ஸ் வந்துடும். அது இல்லாத ப்ரிவென்ஷன் ஆப்ஷன், இன்கேஸ் நான் வந்து ஒன்லி 3 phase மட்டும்தான் ஓட்டுறேன், எனக்கு வந்து ஃபேஸ் ப்ரிவென்ஷன் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறவங்க வந்து ஃபேஸ் ப்ரிவென்ட்டர் ஆன் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அங்கே CT coil கனெக்ட் பண்ணுறக்கூடிய கனெக்டர்ஸுங்க, ஆன் ஆஃப் கேபிள் கனெக்ட் பண்ணிக்கிறான கனெக்டருங்க, அப்புறம் RIB 3 phase சென்ஸ் பண்ணுறக்கூடிய கனெக்டர்ஸ், இது டிஃபால்ட்டாக இப்படி வந்துருங்க. இந்த செட்டப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இது ஃபீல்டு இப்படி தான் மவுண்ட் பண்ணுவாங்க. இந்த செட்டப் வந்து கேபிள்ஸ் கனெக்ட் பண்ணிக்கலாங்க. இதில் பார்த்தீங்கன்னா, டைமர்ஸ் அப்படிங்கிற ஃபியூச்சர்ஸ் நீங்கள் அடுத்த லெவல் நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா, நார்மல் சைக்கிளிக் டைம்,
சைக்கிள் டைம் அப்படின்னா எனக்கு 1 hour ஆன் ஆகும், 2 hours ஆஃப் ஆகணும். இது பார்த்திங்கன்னா தண்ணி கம்மியாக இருக்கிற ஏரியாவில் இது ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இது மாதிரி சைக்கிள் டைம்லேயே வச்சுக்கலாம், இது சைக்கிள் டைம் ஆப்ஷன்ஸ் வந்துடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஸ்டார்ட். ஆட்டோ ஸ்டார்ட் அப்படிங்கிறது எனக்கு பவர் எப்போ போயிட்டு வந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிக்கணும், அது வந்து டைமரில் ஓடக்கூடாது, ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகி ஓடணும். ஆனால் ட்ரை ரன் அண்ட் ஓவர்லோட் ஆனால் ஆஃப் ஆகிக்கும்னு செட் பண்ணுறீங்க, அந்த ட்ரை அந்த ஆட்டோ மோட் ஆப்ஷன்ஸ் வந்துடுங்க. அதுக்கடுத்து ட்ரை ரன் ரெஸ்யூம் டைமர். இன்கேஸ் நீங்கள் எனக்கு ஆட்டோ மோடில் போட்டுறீங்க, ஆட்டோ மோடில் ஓடிட்டுருக்குது, ட்ரை ரன் ஆகி ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னால் எனக்கு வந்து மறு 3 hours கழிச்சு எனக்கு வந்து வாட்டர் வந்து ரீசார்ஜ் ஆகிருக்கும். எனக்கு 3 hours கழிச்சு ஆன் ஆகும் நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டீங்கன்னா 3 hours கழிச்சு ஆன் ஆஃப் ஆகிக்குங்க. இது வந்து டைமர் ஆப்ஷன்ஸ் வந்துடும். இது வந்து 10 பேருக்கு மொபைல்லேருந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். 10 பேர் என்ன பேராமீட்டர் கண்ட்ரோல் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கும். எக்ஸாம்பிள், அட்மின் 1 தான் ஆன் பண்ணாங்களா, அட்மின் 2 தான் ஆன் பண்ணாங்களா, இல்லை யூசர் 1 தான் ஆன் பண்ணாங்க, யூசர் 2 தான் ஆன் பண்ணாங்களா செட் பண்ணிக்கலாம். அதில் லாக் ரிப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா மோட்டர் எவ்வளோ நேரம் பவர் இருந்திருக்குது, எவ்வளோ நேரம் ஓடிச்சு, அதில் டைமர்ஸ் எந்த மாதிரி டைமுக்கு ஆன் ஆஃப் ஆச்சு, அதுக்கு வோல்டேஜ் லாகு, இது எல்லாமே டிஃபால்ட்டாக கொடுத்துரும். இது எங்கள் டீலர்ஸ் எல்லாத்துக்கிட்டே இருக்கும். நம்ம டீலர் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் ஒரு 40+ டீலர்ஸ் இருக்கிறாங்க. அது இல்லாத எனக்கு கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா அண்டு தெலுங்கானா அண்டு குஜராத் இந்த பிளேஸில் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுத்துருக்கோம். அது எல்லாத்துக்கிட்டையும் இந்த மாடல் பார்த்திங்க அப்படின்னா வந்து அவைலபிள் இருக்குங்க. இதை பற்றி ஏதாவது டவுட் இருக்குது, இந்த ப்ராடக்ட் பற்றி எங்கே டெமோ பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா டீலர்ஸ் அணுகுங்க, பக்கத்தில் இருக்கிற டீலர் அணுங்க. இல்லை அப்படின்னா ஹெட் ஆஃபீஸில் கீழே நம்பர் உங்களுக்கு கொடுக்குறோம், அந்த ஹெட் ஆஃபீஸ் கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.